Hello friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா காடை முட்டையோட தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. தோசைக்கு சப்பாத்திகள்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், நாலு காடை முட்டை, பத்து பல் பூண்டு, ஒரு ரெண்டு இன்ச் இஞ்சி, ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் தக்காளி, ஆறு பச்சை மிளகாய், எல்லாத்தையுமே சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் சோம்பு போட்டு எண்ணெய் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சாப்பரில் தான் நான் இன்றைக்கி கட் பண்ணேன். நம்ம கையில் கூட சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டும் இஞ்சியும் வந்து நம்ம சின்ன உரல் வச்சுருப்போம் இல்லையா இடிக்கிறதுக்கு, அதில் இடித்து போடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்மெல்லுமே அவ்வளோ ஒரு அருமா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து போடுங்க. நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டலாம். இப்போ வந்து நம்ம கல் உப்பு மஞ்சள் தூள் இப்போ போட வேண்டாம் வதங்கிறதுக்கு, அதுவே வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கிட்டு இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வத்தனதும் இப்போ வந்து கல் உப்பு மஞ்சள் தூள், நமக்கு தேவையான மசாலா கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு அரை டம்ளர் போதும். அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். அது வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீயாக கொதித்ததும் நம்ம வந்து முட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, நாலு இந்த முட்டை காடை முட்டையும் நாலு நார்மல் முட்டையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காடை முட்டை மட்டுமே யூஸ் பண்ணலாம். எக் வரணும் தொக்கு வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா போட்டு நான் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம திருப்பி போட்டலாம். திரும்ப லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எக்கு திருப்பி போட்டு வெந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோம் கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ இந்த சைட் டிஷ்ஷு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டேக் கேர். பாய். சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.